மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 5ஆம் வகுப்பு, பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் 7லிருந்து எழுவாய் பயனிலை பற்றி இலக்கணம் பார்க்க போகிறோம். சரிங்களா? எழுவாய்னா என்ன, பயனிலைனா என்ன என்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் சொற்கள் பல தொடர்ந்து நின்று ஒரு கருத்தை கூறுவதனால் அது வாக்கியம் என்றும் சொல்கிறோம். சொற்கள் பல தொடர்ந்து நின்றால் தான் என்ன பண்ண முடியும், ஒரு வாக்கியமாக நம்ம எழுத முடியும். சொற்கள் இல்லைனா ஒரு வாக்கியத்தை அமைச்சு நம்மளால் எழுதவே முடியாது. அதே அந்த வாக்கிய அமைப்பில் எழுவாய் முதலாகவும் எழுவாய் பயனிலை இரண்டாவதாகவும் செய்யப்படும் மூன்றாவதாகவும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ லைனாக என்ன பண்ணுறோம், எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் அப்படின்னு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இலக்கணத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுவாய்னா என்ன என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? எழுவாய்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்கியத்தில் எழுவாய் முதன்மை பெற்ற சொல்லாகும். எழுவாய் சில வாக்கியத்தில் வெளிப்படையாக வரும். எழுவாய் வந்து ஒரு வாக்கியம், அதாவது சொற்களை பயன்படுத்தி தான் நம்ம வாக்கியத்தை எழுத முடியும் இல்லையா. அப்போ ஒரு வாக்கியத்தில் எழுவாய் வந்து முதன்மை பெற்ற சொல்லாகும். ஆனால் எழுவாய் சில வாக்கியத்தில் வெளிப்படையாகவும் வரும், சில வாக்கியத்தில் மறைந்தும் கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். செல்வன் பாடம் படித்தான். எழுவாயை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுவாய்னா அதாவது பெயர் சொல்லாக எந்த சொற்கள் முதல்ல வருதோ அதுதான் என்னது, எழுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பெயர் சொல்லாக வந்தால் அதுதான் என்னது, எழுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? செல்வன் பாடம் படித்தான். இப்போ செல்வன் பாடம் படித்தான் எனும் பார்க்கும் பொழுது செல்வன் என்பது என்ன, எழுவாய். இப்போ இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா, எழுவாய் வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. பாடம், செல்வன் வந்து பாடத்தை என்ன பண்ணுறா, புத்தகத்தை எடுத்து பாடத்தை படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ பாடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யப்படு பொருள். படித்தான், ஒரு வாக்கியத்தில் வந்து வினைமுற்று, அதாவது வினைச்சொல் எங்கே முற்று பெற்று வருகிறதோ அதுதான் என்னது, பயனிலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஒரு வாக்கியத்தில் வந்து வினை முற்று எங்கே வந்து முடிந்து நிற்கிறதோ, வாக்கியம் வந்து எங்கே முடிக்கிறாங்களோ அதுதான் பயனிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே எது பயனிலை நம்ம போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வன் பாடம் படித்தான். செல்வன் என்பது பெயர் சொல், அப்போ எழுவாய். பாடம், அப்போ வந்து செல்வன் வந்து பாட புத்தகத்தை என்ன பண்ணுறா, எடுத்து படிச்சுட்டு இருக்கான். அப்போ செய்யப்படு பொருள். படித்தான், அதாவது முடிக்கிறோம். ஒரு வாக்கியம் வந்து முடிக்கிற அமைப்பில் எது இருக்கோ அதுதான் என்னது, வினை முற்று. அப்போ படித்தான் என்பது பயனிலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ அதுக்கப்புறம் பயனிலையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுவாய்னா என்னன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ பயனிலைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுவாயினுடைய பொருள் முற்று பெற்று முடியும் இடம் பயனிலை. முதல்ல நான் சொல்லிட்டேன், பெயர் சொல்லாக முதல்ல எது வருதோ அது எழுவாய். ஒரு வாக்கிய அமைப்பில் எது வந்து லாஸ்ட்ல முடியுதோ, சொற்கள் வந்து முடியுதோ அதுதான் பயனிலை, வினைமுற்று அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. எழுவாயினுடைய பொருள் முற்று பெற்று முடியும் இடம்தான் என்னது, பயனிலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நலங்கிள்ளி சோழ நாட்டை ஆண்டான். நலங்கிள்ளி என்ன பண்ணுறான், சோழ நாட்டை ஆண்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நலங்கிள்ளி சோழ நாட்டைனா, இப்போ சொற்களை பயன்படுத்தி நம்ம ஒரு வாக்கியமாக எழுதியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நலங்கிள்ளி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெயர்ச்சொல். அப்போ நலங்கிள்ளி என்பது என்ன, எழுவாய். சோழ நாட்டை ஆண்டான், வாக்கியம் வந்து முற்று பெற்று முடிஞ்சிருக்கு. எது முடியுதோ அதுதான் என்னது, இதுதான் வினை முற்று அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ வினை முற்று, அதாவது ஒரு வாக்கியம் வந்து எங்கே முடியுதோ அதுதான் வினை முற்று, அதுதான் என்ன சொல்கிறாங்க, பயனிலை. அப்போ பெயர் சொல்லாக முதல்ல எது வருதோ அதுதான் என்னது, எழுவாய். வினை முற்று எது முடியுதோ அதுதான் பயனிலை அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவில் சோழ நாடு, அதாவது எதை யாரை எப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புதோ அதுதான் என்னது, செய்யப்படு பொருள்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ நலங்கிள்ளி வந்து சோழ நாட்டை எதை ஆண்டுக்கிட்டு வரா, எதை அப்படின்னு குறிக்குது இல்லையா. அப்போ எதைன்னு பார்க்கும் பொழுது சோழ நாட்டை தான் என்ன பண்ணுறான், ஆண்டான். ஆண்டான் என்பது வினைமுற்று, அது பயனிலை. எதை ஆண்டான், சோழ நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான். அப்போ சோழ நாட்டை என்பது செய்யப்படு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
நலங்கிள்ளி சோழ நாட்டை ஆண்டான். பெயர் சொல்லாக முதல்ல வருவது எழுவாய். ஒரு வாக்கிய அமைப்பில் முற்று பெற்று முடிவது எதுவோ அதுதான் வினைமுற்று. பயனிலை எதை குறிக்கிறது, எதை யாரை குறிக்கிறது என்பது வினாவாக எந்த கேள்வியாக இங்கே நடுவில் வருதோ அதுதான் செய்யப்படு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இத்தொடரால் ஒரு செயல் நடைபெற்றதை அறிய முடிகிறது. அது அந்த செயல் முடிந்ததை உணர்த்துகிறது. செயல் நடைபெற்றதையும் அறிய முடிகிறது. அந்த செயல் முடிவையும் நடக்கு, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து முடிகிறது எல்லாமே நமக்கு தெரியுது. பொருள் முடிந்து நிற்கும், அதனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், வினைமுற்று. நான் பார்த்தேன், அதுதான் பயனிலைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இவ்வாறு வினை முற்று பெற்ற சொல்லை பயனிலை என்றும் கூறுவர். இத்தொடரில் பயனிலையாக அமைந்த சொல் ஆண்டான். வினைமுற்று சொற்கள் வந்து தொடர்ந்து ஒரு வாக்கியமாக அமைச்சு எது முடியுதோ அதுதான் வினைமுற்று நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ ஆண்டான் என்பது தான் என்னது, வினைமுற்று, அதுதான் பயனிலை. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யார் என்னும் சொல்லை அப்பயனிலையுடன் சேர்த்து வினா எழுப்ப விடை கிடைக்கும். அதாவது நலங்கிள்ளி என்னும் சொல் விடையாக அமைகிறது. நலங்கிள்ளி என்னும் சொல் விடையாக அமைகிறது. இதுவே அத்தொடர் எழுவதற்கு காரணமாகவும் இருக்கிறது. இதனை எழுவாய் என்றும் கூறுவர். யார்? அதாவது நலங்கிள்ளி. நலங்கிள்ளி தான் என்ன பண்ணுறா, சோழ நாட்டை ஆண்டு வரான் இல்லையா. அப்போ யார் என்னும் சொல்லை பயனிலையுடன் சேர்த்து கேள்வியை எழுப்பும் பொழுது விடை கிடைக்குது. அதுதான் என்னது, நலங்கிள்ளி விடையாக அமைஞ்சு வருது. இதுவே அத்தொடர் எழுவதற்கு காரணமாக சொல் பெயர் சொல் அதுதான் என்னதுன்னு சொன்னேன், பயனிலை, அதாவது எழுவாயின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செய்யப்படும். இத்தொடரில் நலங்கிள்ளி என்பது எழுவாய், எழுவாய் பெயர் சொல்லாகவே இருக்கும். பயனிலையோடு யார், எது, எவை, யாவர் என்னும் சொற்கொள்ளுள் ஒன்றை இணைத்து வினா எழுப்ப விடையாக கிடைப்பது எழுவாய். அதாவது யார், யாரின் குறிக்கும் பொழுது எதை குறிக்குது, யார்னா நலங்கில். எது, எவை, யாவர், இது எல்லா சொற்களும் ஒன்றை ஒன்று இணைத்து பார்க்கும் பொழுது வினா எழுப்பும் பொழுது விடையாகவே, விடையாக மட்டும் கிடைப்பது தான் என்னது, எழுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ செய்யப்படு பொருள்னால் யாரை, எவரை, எதனை, எவற்றை. எழுவாயை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, யார், எது, எவை, யார், எது, எவை, யாருன்னு எனக்கு பார்க்கும் பொழுது பெயர் சொல்ல குறிக்கிது. பெயர் சொல்லாதவன் நலங்கில்லை. எது, எவை, யாவர் என்னும் சொற்களுக்கு ஒன்றை ஒன்று இணைத்து வினா எழுப்பும்போது தான் எது வந்து நமக்கு விடையாக கிடைக்கிறதோ அதுதான் எழுவாய். பயனிலைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை, எவரை, எதனை, எவற்றை, இந்த சொற்களுள் ஒன்றை இணைத்து வினா எழுப்புவதன் மூலமாகத்தான் என்ன பண்ணியிருக்காங்க, செய்யப்படு பொருளை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? வினை முச்சுடன் எதை என்னும் சொல்லை இணைத்து எதை ஆண்டான், எதை ஆண்டான், சோழ நாட்டை ஆடுறான் இல்லையா. அப்போ எதை என்பது அங்கு வருது இல்லையா. என வினா எழுப்ப அப்போது சோழ நாடு என்பதில் ஐ என்னும் வேற்றுமை உறுப்பு சேர்ந்து சோழ நாட்டை விடை கிடைக்கும். ஐ என்னும் என்ன இருக்கு, சோழ நாடு. அப்போ சோழ நாட்டை, நலங்கிள்ளி சோழ நாட்டை ஆண்டான். அப்போ எதை ஆண்டானா, சோழ நாட்டை ஆண்டான். அப்போ ஐ என்னும் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வருது இல்லையா. அப்போ சேர்ந்து சோழ நாட்டை ஆண்டான் எனும் பார்க்கும் பொழுது விடை கிடைக்குது. அதுதான் செய்யப்படு பொருள். பயனிலையோடு யாரை, எவரை, எதனை, எவற்றை என்னும் சொற்களுள் ஒன்றை இணைத்து வினா எழுப்பும்போது தான் செய்யப்படு பொருள் புலப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கீழே புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. எழுவாயும் பயனிலையும் செய்யப்படு பொருளும் கண்டுபிடிக்க சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ ஃபஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்க, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். திருவள்ளுவர் என்ன பண்ணார், திருக்குறளை இயற்றினார் என்பதை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ திருவள்ளுவர் வந்து பெயர் சொல், திருவள்ளுவர் பெயர், சரியா. அப்போ திருவள்ளுவர் யார் என பார்க்கும் பொழுது திருவள்ளுவரை குறிக்குது, அதுதான் என்னது, எழுவாய். இயற்றினார், அப்போ இயற்றினார் எனும் பார்க்கும் பொழுது வாக்கிய சொற்கள் வந்து வாக்கியமாக அமைஞ்சு என்ன ஆயிருக்கு, முற்று பெற்று முடிஞ்சிருக்கு, அதுதான் என்னது,
வினை முற்று. முற்று பெற்று முடிஞ்சிருக்கு இல்லையா, வினை முற்று. இதுதான் பயனிலை. திருக்குறளை, திருக்குறளை என்னும் பார்க்கும் பொழுது ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு. அப்போ எதை குறிக்குது, திருவள்ளுவர் வந்து திருக்குறளை இயற்றினார். அப்போ திருக்குறளை அதுதான் எனது செய்யப்படும் பொருள். அப்போ திருவள்ளுவர் என்பது எழுவாய் இயற்றினார். முற்று பெற்று வினை முற்று எங்கே முடிஞ்சிருக்கோ அது பயனிலை. திருக்குறள் செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? அந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாக்கியமாக கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ஒவ்வொரு வாக்கியத்தையும் நாளைய வகுப்பில் நாம் எது எழுவாய், எது பயனிலை, எது செய்யப்படும் பொருள் என்பதை நாளைக்கு வகுப்பில் பார்க்கலாம். ஆனால் நாளைக்கு கிளாஸில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எழுவாய், பயனிலை, செய்யப்படும் பொருள் கொஸ்டின் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம் நம்ம அதை கண்டுபிடிக்கிறது. அதாவது எழுவாய் எது, பயனிலை எது, செய்யப்படும் பொருள் என்பது என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சி எழுதலாம். சரிங்களா? நன்றி.